அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபனுக் சிஎன்சியில் எப்படி ஃபனுக் லேடர் பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லை பிஎம்சி பேக்கப்னு சொல்லலாம். சரி, முதல்ல நம்ம சிஸ்டம் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பராமீட்டர் வரும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைட் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த பிஎம்சி மெயின்டெனன்ஸ் லேடர் கான்ஃபிகரேஷன் வரும். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பிஎம்சி மெயின்டெனன்ஸில் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் வரும், லேடரில் என்ன வரும், கான்ஃபிகரேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வந்து பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா பிஎம்சி மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, ஸோ பிஎம்சி மெயின்டெனன்ஸில் ஸ்டேட்டஸ் ஐஓ டிவைஸ்னு இருக்குது. இதில் நம்ம போக வேண்டியது ஐஓ. ஸோ இந்த ஐஓவில் பாருங்கள், இந்த ஐஓவில் தான் நம்ம வந்துட்டு பேக்கப் வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பிஎம்சி ஒன் நம்ம பிஎம்சி டூ யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிஎம்சி டூ, டிசிஎஸ் பிஎம்சினா டிசிஎஸ் பிஎம்சின்னு வரும். ப்ளஸ் இப்போ நம்ம இந்த டிவைஸில் வந்து நம்ம எங்கே நம்மளோட பேக்கப்பை எடுக்க போகிறோம், மெமரி கார்டா இல்லை யூஎஸ்பி மெமரியா இல்லை ஃப்ளாஷ் ரோமா இல்லை ஃப்ளாஃபியா இல்லை அதர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட மெமரி கார்டு இருக்குது இல்லை யூஎஸ்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நாங்கள் சூஸ் பண்ணணும் கரெக்டாக. மெமரி கார்டு இருக்குன்னா மெமரி கார்டு. ஓகே, இப்போ யூஎஸ்பினா யூஎஸ்பி. இங்கே பாருங்கள் மெமரி கார்டு இருந்துச்சு அப்படின்னு நம்மளால் ஃபார்மட் பண்ணிக்க முடியும், ஆனால் யூஎஸ்பியை ஃபார்மட் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. மெமரி கார்டு, யூஎஸ்பி, ஃப்ளாஷ் ரோம், ஃப்ளாஃபி, அதர்ஸ், நம்மக்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இந்த டிவைஸ்ன்ற ஆப்ஷனில். இப்போ நான் மெமரி கார்டையும் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மெமரி கார்டு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ரைட்னு இருக்கும், ரீட்னு இருக்கும், கம்பேர் டெலீட் ஃபார்மட். இந்த அஞ்சுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களுக்கு ரைட்னா என்னன்னு தெரியும், இங்கே கீழேயே வந்துடும் நீங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு ரைட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து கீழே இருக்கும். பிஎம்சிலேருந்து மெமரி கார்டுக்கு ரைட் பண்ணுறது. இப்போ ரீட்னா மெமரி கார்டுலேருந்து பிஎம்சிக்கு ரைட் பண்ணுறது நம்ம லாங்குவேஜில். ஓகே, புரியுதுங்களா? அதாவது மெமரி கார்டுலேருந்து ரீட் பண்ணுறது ஃபங்க்ஷன் பிஎம்சியை வந்து ரீட் பண்ணுறது. கம்பேர்னா மெமரி கார்டில் இருக்க ப்ரோக்ராமும் பிஎம்சியில் இருக்க ப்ரோக்ராமும் கம்பேர் பண்ணும். புரியுதுங்களா? டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணுறது, ஃபார்மட்னா ஃபார்மட் பண்ணுறது. நீங்கள் ஃபார்மட் ஆப்ரேஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது ஃபார்மட் ஆகிடும். புரியுதுங்களா? லிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபைலுமே கிடையாது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கவும் செய்யலாம், ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸிக் பண்ணிங்கன்னா எக்ஸிக் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மெமரி கார்டுக்கு ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மெமரி கார்டில் இருக்கிற ஃபைல் நம்பர், ஒரு நாலு ஃபைல் வச்சுருக்கோன்னா நம்ம எந்த ஃபைல் சொன்னால் அது ரீட் பண்ண முடியும். ரைட்டுக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு அதுக்கு கீழே கைண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, கைண்ட் ஆஃப் டேட்டா. இது சீக்வன்ஸ் ப்ரோக்ராமை நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்களா, பேக்கப் எடுக்க போகிறீங்களா, இல்லை பராமீட்டரா, இல்லை மெசேஜா, இல்லை ட்ரே செட்டிங்கா, இல்லை ஐஓ கான்ஃபிகரேஷனா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறது சீக்வன்ஸ் ப்ரோக்ராம். அது கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் வந்து வரும், ஃபைல் நேம். நான் சும்மா வந்துட்டு 4-5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், இன்புட் கொடுத்துக்கிறேன் 45 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எவ்வளோ நியூ நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நியூ நேம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேமை வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா? சர்ச்சிங் ஃபைல் நேம் வரும், அந்த ஃபைல் நேம் எதுவுமே இல்லை PMC1.000 இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து PMC1 வந்து எடுத்துக்கும். ஓகே, இது வந்து இன்புட் மோடு. இன்புட் மோடில் பாருங்கள், இதையே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்புட் மோட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் டெலிட் பண்ணிக்கவும் முடியும். சரி, இப்போ பேக் வந்துட்டு நான் ஐஓவில் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்து என்ன ஆகுது, ரைட்டிங் சீக்வன்ஸ் ப்ரோக்ராம் PMC1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரிட்டன் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சீக்வன்ஸ் ப்ரோக்ராம் தான் எடுத்தோம், அடுத்து பராமீட்டர் எடுக்கலாம். பராமீட்டரில் போயிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மஸ்ட் பீன் எமர்ஜென்சி ஸ்டாப் மோட் ஆர் இன் எடிட் மோட் அப்படின்னு வருது. ஸோ நம்மளுடைய பிஎம்சி அதாவது நம்ம சிஎன்சியை நம்ம எமர்ஜென்சி ஸ்டாப் வைக்கணும் அப்படின்லாம் எடிட் மோடுக்கு போட்டால் மட்டும்தான் இந்த பேராமீட்டர்ஸாக பேக்கப் எடுக்க முடியும். சரி, அடுத்தது மெசேஜ். மெசேஜ் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன், ரைட்டிங் மெசேஜ் டேட்டா, மெசேஜ் டேட்டா டஸ் நாட் எக்ஸிட். ஸோ மெசேஜ் டேட்டா எதுவுமே இல்லைன்றதுனால மெசேஜ் வந்து வரல, பட் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வேணால் நீங்கள் மெசேஜ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கப் எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரே செட்டிங். ஓகே, ரைட்டிங் ட்ரே செட்டிங்கு, த ஃபைல் நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ் ஓவர்ரைட் அப்படின்னு கேட்குது, இல்லை வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு PMC1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த PMC1 2 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன்.
ஓகே 21 நோ ப்ராப்ளம். இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன் ட்ரே செட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரே செட்டிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 684 பைட் ரிட்டர்ன் வந்திருக்கு. இப்போ லிஸ்ட்டில் போனோம் அப்படின்னா நம்ம மெமரிக்குள்ள இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் காமிக்கும், சாரி ஃபைல்ஸ் காமிக்கும், நீங்கள் இங்கே பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி, இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிஞ்சது, அடுத்து ஐஓ கான்ஃபிகரேஷன். ஐஓ கான்ஃபிகரேஷன் வேணும், நீங்கள் ஐஓ கான்ஃபிகரேஷன் பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கணும் ஃபனுக் சிஎன்சியில். அது ஈவன் பிஎம்சின்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிலர் வந்து ஃபனுக் லேடர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப் இந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க முடியும், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது பேக்கப் எடுக்கிறது. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம ரைட் பண்ணிட்டோம், எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த பேக்கப் வந்து எப்படி ரீட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது மேலே போகணும், ரீட்னு இருக்கு இல்லையா. ஸோ ரீடுக்கு மாற்றிட்டு இங்கே ஃபைல் நம்பர், இந்த ஃபைல் நம்பரில் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா வரும். இந்த பிஎம்சி 21ன்றது நம்ம பிஎம்சி பேக்கப் கிடையாது, அது வந்து ட்ரே செட்டிங். ஸோ பிஎம்சி 1 போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னா பேக் வாங்க, பேக் வந்துட்டு பிஎம்சி கான்ஃபிகரேஷன், இதில் பிஎம்சி செட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செட்டிங்கில் ப்ரோக்ராமரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும், இல்லைனா பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதை எனேபிள் பண்ணாமல் உங்களால் ரீட் பண்ண முடியாது. நான் இப்போ வந்து இதை நோன் மாற்றுறேன், இது வந்துட்டு நோன் மாற்றுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? பிஎம்சி மெயின்டெனன்ஸ் இதை வந்து நான் ரீட் பண்ண போகிறேன். இப்போது இந்த திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அலோன் வந்திருக்கு, ஏன்னா அந்த ஆப்ஷன் டிசேபிள் இருக்குது. இப்போ நான் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்துருக்கேண்ணா. இப்போ பார்க்கலாம் பாருங்கள், பிஎம்சி மெயின்டெனன்ஸ் ஐஓ. இப்போ நான் ரீட் கொடுக்குறேன், எனக்கு ரீட் கண்டிப்பாக ஆகும் எக்ஸிக்யூட்டிங். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம மெமரி கார்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டிவைஸில் இருக்கிற ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ்லேருந்து பிஎம்சிக்கு மூவ் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு பேக்கப் எடுக்கணும், ரீஸ்டோரும் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.